வணக்கம் மாணவர்களே, நாம் இப்பொழுது திரிகோண கணிதம் என்கின்ற பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் நாம் கிடைத்தளத்தில் அமைந்த பிரசினங்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பார்ப்போம். முதலில் நிலைக்கூத்து தளம் கிடைத்தளம் என்பதை நாம் பார்ப்போம். இங்கு நிலைக்கூத்து தளம் என்று சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த மலையின் உயரத்தை அளத்தல், நாம் முன்னர் பயிற்சிகளை செய்திருக்கின்றோம் மின்கம்பத்தின் உயரம், அவ்வாறான சந்தர்ப்பங்கள் நிலைக்கூத்து தளத்தில் இது அமைந்திருக்கு. ஆனால் இங்கே பார்க்கின்ற போது இது ஒரு கரையும் கடலுமாக அமைகின்றது, அங்கே ஒரு தீவு இருக்கின்றது, இந்த இங்கே இருந்தும் இதை நோக்கப்படுகின்றது, அந்த தீவை அங்கே இருந்தும் நோக்கப்படுகின்றது. இந்த மாதிரி அமைந்த விடயங்கள் முற்றிலுமாக இதில் அமைகின்ற முக்கோணிகள் கிடையாக கிடைமட்டத்தில் அமைந்திருக்கின்றன. இதுதான் கிடைத்தளத்தில் அமைந்த பிரசினங்கள். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுதும் இவ்வாறு ஒரு செங்கோண முக்கோணியை நாம் அமைக்கலாம். அதே போல இங்கேயும் செங்கோண முக்கோணியை அமைக்கலாம். இது நிலைக்குத்தாக இருக்கின்றது, இது கிடையாக இருக்கின்றது இயற்கையில். ஆனால் நாம் இதனை படமாக வரைகின்ற பொழுது இவ்வாறுதான் வரைவோம், இரண்டையும் இவ்வாறுதான் வரைவோம். ஆனால் கிடைத்தளத்துக்கு மட்டும் நாம் திசைகளை குறித்துக் கொள்வோம். இந்த சிந்தனைகளோடு முதலாவது வினாவை பார்ப்போம். கிடைத்தளத்தில் அமைந்த பிரசினம். ஒரு கப்பல் ஏ என்ற துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு 0.40 பாகை, அதாவது 40 பாகை திசை கூடி 150 கிலோமீட்டர் பயணம் செய்து துறைமுகம் பியை அடைகிறது. துறைமுகம் பியானது துறைமுகம் ஏயிலிருந்து வடக்காகவும் கிழக்காகவும் எவ்வளவு தூரங்களில் அமைந்துள்ளது என காண்க. இப்பொழுது நாம் துறைமுகம் ஏ என்பதை எடுத்துக்கொண்டு இதிலிருந்து ஒரு கப்பல் துறைமுகம் பியை நோக்கி செல்கின்றது 40 பாகை திசைகோள். திசைகோள் என்றவுடனே நாம் என்ன செய்வோம், எங்கிருந்து ஏயிலிருந்து தான் இந்த திசைகோள் பார்க்க வேண்டும் என்பதால் ஏயில் உடனடியாக நாம் வடக்கு திசையை குறித்துக் கொள்ளும். இனி ஏயிலிருந்து 40 பாகை திசைகோள் என்பது இவ்வாறு, ஏயில் உள்ள வடக்கு திசையுடன் வலஞ்சுழியாக உள்ள கோணம் தான் திசை. வடக்கு திசையிலிருந்து ஆரம்பித்து வலஞ்சுழியாக இருக்கு, அங்கே பி இருக்கின்றது துறைமுகம். அப்ப ஏயும் பியையும் இணைக்கும் கோடு ஏயில் உள்ள வடக்கு திசையுடன் இவ்வளவு பாகையை ஆக்குகின்றது. இந்த கோணம் தான் திசைகோள். திசைகோளை 100 பாகைக்குட்பட்ட கோணங்களை 3 இலக்கங்களில் காட்டுவது வழக்கம். ஏயும் பியும் 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றன. இதுதான் இந்த சந்தர்ப்பத்தை நாம் நேரடியாக குறிக்கக்கூடிய படம், பெரும்படி படம். இனி ஏயிலிருந்து பி வடக்காக எவ்வளவு தூரம் கிழக்காக எவ்வளவு தூரம் அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கின்ற பொழுது இதுதான் அது. ஏயிலிருந்து வடக்காக பி எவ்வளவு தூரம் கிழக்காக எவ்வளவு தூரம், இந்த தூரம் ஏயிலிருந்து பியானது வடக்காக இவ்வளவு தூரத்திலும் கிழக்காக இவ்வளவு தூரத்திலும் இருக்கின்றது. இந்த கோட்டை நாம் மேலே இடுவோம், இது செங்கோணமாக இருக்கும். இந்த முக்கோணியை நாம் இவ்வாறும் அமைக்கலாம். இப்பொழுது நாம் ஏயிலிருந்து பி வடக்காக உள்ள தூரம் y எனவும் கிழக்காக உள்ள தூரம் x எனவும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இங்கே ஒரு செங்கோண முக்கோணி இருக்கின்றது, கருதப்படும் கோணம் 40 பாகையாக இருக்கின்றது, இங்கே செம்பக்க நீளம் தரப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் முதலில் வையை காண்போம். வையை காண்பதற்கு இது 40 பாகை என்றால் இதை 50 பாகை என எடுத்துக்கொள்வோம். இதனுடைய நிரப்பி கோணம் தான் இது, 90 40 பாகையை கழித்த நிரப்பி கோணம் பெறும். இப்பொழுது வையை காண்பதற்கு நாம் 50 பாகை கருதி அதற்கு வை எதிர்ப்பக்கம், இது முக்கோணியின் சம்பக்கம். இந்த மூன்றும் சம்பந்தப்படுகின்ற திரிகோண கணித வீதம் சைன். எனவே சைன் 50 பாகை வையின் கீழ் 150. சைன் 50 பாகையை நாம் சைன் அட்டவணையில் பார்ப்போம். 50 பாகை 0 கலை, 50 பாகை 0 கலை 0.7660 சமன் வையின் கீழ் 50. இப்பொழுது வையை காண்பதற்கு வையின் கீழ் 150. எனவே வையை காண்பதற்கு
180 ஆல் பெருக்கும். இதிலிருந்து நமக்கு கிடைப்பது பை சவன் 114.9 கிலோமீட்டர். இதனை கிட்டிய முழு எண்ணில் கேட்டால் நாம் 115 கிலோமீட்டர் என கொடுக்கலாம். அதாவது ஏ ஆனது ஏயிலிருந்து துறைமுகம் ஏயிலிருந்து துறைமுகம் பி வடக்காக 114.9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இனி கிழக்காக இவ்வளவு தூரம் என்று பார்ப்பதற்கு எக்ஸ், அதற்கு இந்த 40 பாகை எடுத்துக்கொள்வோம். சைன் 40 பாகை, எதிர்ப்பக்க நீளத்தின் செம்பக்கம். இதற்காக சைன் 40 நாம் சைன் அட்டவணையில் பார்ப்போம். இங்கே இருக்கின்றது சைன் 40 பாகை 0 கரை, அது சமன் எக்ஸ் இன்கள் 150, எக்ஸ் சமன் குறுக்கு பெருக்கம் 96.42 கிலோமீட்டர். இதில் நாம் பார்க்கின்ற பொழுது கொசைனை பாவிக்காமல் சைனை மட்டும் பாவித்து செய்கின்ற ஒரு முறையைத்தான் கையாண்டிருக்கிறோம். இந்த 80 பாகையை நாம் கருதாமல் விட்டால் 40 பாகையை வைத்துக் கொண்டு வையை காண்பதற்கு கொசைன் பயன்படுத்த வேண்டி வந்திருக்கும். கொசைன் 40 பாகை அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என வந்திருக்கும். அதற்கு நாம் கொசைன் அட்டவணையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை தவிர்ப்பதற்கு நாம் அதனுடைய நிரப்பி கோணத்தை எடுத்து அதனுடைய சைனை காணலாம் என்பதை முன்னரும் கற்றிருக்கும். மற்றொரு வினாவை பார்ப்போம். பி கமா கியூ ஆகிய இரண்டு கப்பல்கள் ஒரே துறைமுகத்திலிருந்து ஒரே நேரத்தில் புறப்படுகின்றன. ஒவ்வொரு கப்பலும் மணிக்கு 18 கிலோமீட்டர் என்னும் ஒரே வேகத்தில் பயணிக்கின்றன. பி ஆனது துறைமுகத்திலிருந்து 10 பாகை திசை கோளிலும் கியூ ஆனது 320 பாகை திசை கோளிலும் பயணிக்கின்றன. ஒரு மணித்தியாலத்தின் பின் இரு கப்பல்களுக்கும் இடையான தூரத்தை காண்க. இந்த சூழ்நிலையை காட்டுகின்ற ஒரு பெரும்படி படத்தை நாம் வரைந்தால் ஒரு துறைமுகத்திலிருந்து இரண்டு கப்பல்கள் ஒரே நேரத்தில் கிளம்புகின்றன. அந்த துறைமுகத்தை இவ்வாறு நாம் குறித்துக் கொள்ளலாம். எழுத்தாலே குறித்துக் கொள்கின்றேன். இங்கிருந்து இரண்டு கப்பல்களும் புறப்பட போகின்றன திசை கோளில். எனவே இங்கிருந்து என்பதால் இங்கே ஒரு வடக்கு திசையை நாம் குறித்துக் கொள்ளலாம். இதிலிருந்து இரண்டு கப்பல்களும் ஒரே நேரத்தில் புறப்பட்டு செல்கின்றன. ஒரு மணித்தியாலத்தின் பின் இரண்டு கப்பல்களின் நிலையும் இவ்வாறு இருக்கின்றதை எடுத்துக்கொண்டால் அவை மணிக்கு 18 கிலோமீட்டர் என்னும் வேகத்தில் செல்கின்றன என்ற ஒரு மணி தேர்த்தால 18 கிலோமீட்டர் தூரம் போய் நிப்பினம் இரண்டு. அதால தான் இங்கே இதுவும் 18 இதுவும் 18 என்று சொன்னோம். ஒரு மணித்தியாலத்தின் பின் இரண்டு பேரும் சென்ற இரண்டு கப்பல்களும் சென்ற தூரம் சமன்தானே. இப்பொழுது இதில் எது பி எது கியூ என்று பார்க்கின்ற பொழுது வடக்குடன் 10 பாகை திசை கோளில் செல்வது பி, 10 பாகை திசை கோளில் செல்வது பி, 320 பாகை திசைகோளில் செல்வது கியூ. துறைமுகத்தில் உள்ள வடக்குடன் 320 பாகை திசைகோளில் கியூ பயணிக்கின்றது. இதுதான் இந்த சூழ்நிலையை காட்டுகின்ற பெரும்படி படம். இதை வைத்துக் கொண்டு ஒரு மணித்தியாலத்தின் பின் பிக்கும் கியூவுக்கும் இடையான இந்த தூரத்தை நாம் காண வேண்டும். இதற்கு நாம் இன்னும் சில வேலைகளை செய்ய வேண்டும். இந்த கோணத்தின் பெருமை எவ்வளவு என்று பார்க்கின்ற பொழுது முழுவதும் 360, இது 320 கோணம், இது 40 பாக. இங்கே இருப்பது இந்த PQH என்ற முக்கோணி, இது சமபக்க முக்கோணி. இதுகும் 18 இதுகும் 18 கிலோமீட்டர் என்றால் இது இரு சமபக்க முக்கோணி. இதில் நாம் ஒரு செங்கோண முக்கோணிகளை உருவாக்குகின்றதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த உச்சியில் இருந்து ஒரு செங்குத்தை வரையலாம். வரைந்தால் எதிர்ப்பக்கத்துக்கு இந்த இரண்டு சம பக்கங்களும் சந்திக்கின்ற உச்சியிலிருந்து மூன்றாவது எதிர்ப்பக்கத்துக்கு நாம் செங்குத்தை வரைகின்ற போது தேற்றம் இருக்கின்றது. அந்த செங்குத்து இந்த பக்கத்தை இரு சம கூறிடும். அப்ப எக்ஸ் எக்ஸ், அதே நேரம் இந்த உச்சி கோணத்தை இந்த கோடு இரு சம கூறிடும். அதுக்கும் தெரியும் இதெவ்வளவு என்று பார்க்கின்ற பொழுது 40 10 50 ஆகவே இது 25. இவ்வளவும் போதும் நாம் எக்ஸை காண்பதற்கு. இந்த முக்கோணியிலே நாம் எக்ஸை காண்பதற்கு 25 பாகையின் எதிர்ப்பக்கம் எக்ஸ், செம்பக்கமாக 18 இருக்கின்றது. எனவே இங்கு நாம் சைன் 25 எடுத்து எதிர்ப்பக்கம் எக்ஸின் கீழ் செம்பக்கம் 18.
அட்டவணையில் பார்த்து அதன் பெருமதியை குறித்து கொண்டால் 25 வகை பூஜ்ஜியம் கலை இங்கே இருக்கின்றது. அதனை பிரதியிட்டு எக்ஸை காண்பதானால் இந்த தசம எண்ணை 18 பெருக்க வேண்டும். பெருக்குகின்ற போது நமக்கு 7.6 கிலோமீட்டர் என கிடைக்கும். அப்ப இவ்வளவுதான் எக்ஸ், அது 7.6. எனவே இரண்டு கப்பல்களுக்கும் இடையான தூரம் என்பது 10x. ஒரு மனத்தியாலத்தின் பின் இரு கப்பல்களுக்கும் இடையான தூரம் 2x. எனவே எக்ஸுக்காக பிரதியிட்டு 7.6 பிரதியிட்டு சுருக்குகின்ற பொழுது 15.2 கிலோமீட்டர் என கிடைக்கும். இந்த வினாவை நீங்கள் பார்க்கின்ற போது இதில் நாங்கள் கணித்தல் செயற்பாடுகள் மிகவும் குறைவு இந்த வினாக்களை கையாள்வதில் உள்ள திறமை படத்தை வரைவதில் தான் தங்கியிருக்கின்றோம். இந்த பரும்படி படத்தை நாம் வெற்றிகரமாக நுணுக்கமாக வரைந்து கொள்வதன் மூலம்தான் கணித்தல் இலகுவாகும். ஒரு விகிதத்தை பயன்படுத்துகின்றோம், உடனடியாக விடை வருகின்றது. இவ்வாறாக மிகவும் இலகுவான வினாக்கள் தான் உங்களுக்கு பரீட்சைகளுக்கு கேட்கப்படுகின்றன. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலைகளை படம் வரைந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க ஒரு பிராக்டிக்கலான ஒரு நடைமுறை சார்ந்ததாக சிந்தித்து நாம் வரைந்து கொள்ள வேண்டும். இதற்கு திசைகோள் பற்றிய அறிவு தேவைப்படுகின்றது. இங்கே இந்த வினாவை பொறுத்த மட்டில் இருசமபக்கம் கோணி சம்பந்தப்பட்ட தேற்றம் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து நாம் விஞ்ஞான முறை கணக்கருவியை பயன்படுத்தி சைன் கொசைன் டான் விகிதங்களை காண்பது எப்படி என்பதை பார்ப்போம். நாங்கள் அட்டவணைகளை பயன்படுத்தி சைன் விகிதங்கள், கொசைன் விகிதங்கள், டென்ஷன் விகிதங்களை பார்க்கின்றோம். இதனை விஞ்ஞான முறை கணக்கருவியை பயன்படுத்தியும் நாம் காணலாம், அது தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக சைன் 25 பாகை எவ்வாறு விஞ்ஞான முறை கணக்கருவியில் பார்ப்பது. இங்கே விஞ்ஞான முறை கணக்கருவி எடுத்து நான் ஆன் பண்ணுறேன். இங்கே அழுத்தும் சாவிகள் இதில் வரும். 25 பாகை என்பதனுடைய சைன். எனவே நாம் செய்ய வேண்டியது 25 இங்கே அழுத்துகின்றேன், அதுக்கு 2, அடுத்ததாக 5. இதை அழுத்திய பின் சைன் என்பதை அழுத்தினால் நமக்கு சைன் 25 பாகை நாம் என்ன கேட்டோமோ அது இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேட் ஆகும். அதற்குரிய பெருமதி இங்கே கீழே காட்டப்பட்டிருக்கின்றது. 0.4226 என செல்கின்றது முடிவில் தசமமாக. இதை நாம் 4 இலக்க தசமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய பெருமதி உங்களுக்கு 0.4226 ஆகும். 25 பாகை என்னும் பொழுது நாம் இவ்வாறு 2.5 அழுத்தி சைன் கொடுக்கும். இதே போன்றுதான் கொசைன், இதே போன்றுதான் டென்ஷன். அதே நேரம் எங்களுக்கு கலை வருகின்ற பொழுது, பாகையின் கலையுமாக வருகின்ற பொழுது என்ன செய்யலாம்? சைன் 25 பாகை 15 கலை என்று சொல்லும் பொழுது இங்கே கலை என்று நாம் இதில் கமாண்ட் பண்ண முடியாது. எனவே நாம் இந்த 15 கலையையும் பாகையிலே நாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது தசம எண்ணாக சொல்ல வேணும். 25 பாகை 15 கலையையும் நாம் எவ்வாறு பாகைக்கு மாற்ற வேண்டும் என்று பார்த்தால் அது எங்களுக்கு 25 தசம் 25 பாகை என கிடைக்கும். அது எவ்வாறு என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த 15 கலையை நாம் எவ்வாறு பாகையாக்கலாம் என்றால் அதை 60 வகுக்க வேண்டும். 60 கலை ஒரு பாகை என்பதால் 15 கலையை நாம் 60 வகுக்கின்ற பொழுது நமக்கு அது 4 கிலோ, அதாவது 0.25 பாகை. அதனை 25 பாகையுடன் கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு தசமமாக இது வரும். 25.25 பாகை என்று வரும். எனவே நாம் அதனை தான் இங்கு அழுத்துகின்ற பொழுது நமக்கு அதற்குரிய விடை கிடைக்கும். அதற்கு நாம் 2.5 தசம் 2.5 சைன் என்ற ஓர்டரில் நாம் இங்கு சாவிகளை அழுத்துகின்ற பொழுது அதற்குரிய விடை இங்கே வரும். அடுத்ததாக நாம் சைன் தீட்டா சமன் 0.5 என தரப்படுகின்ற
அதாவது ஒரு கோணத்தினுடைய பெறுமதி தரப்பட்டால் அந்த கோணத்தை எவ்வாறு காண்பது, இதை சைன் இன்வர்ஸ் என்று சொல்லுவோம். சைன் அட்டவணையிலும் நாம் இவ்வாறு செய்திருக்கணும். கோணத்தை தந்து பெறுமதியை பார்க்கவும் தெரிய வேணும், கோணத்தின் பெறுமதியை தந்தால் கோணத்தை கணிக்கவும் தெரிய வேண்டும். அட்டவணையிலிருந்து முரண்மடக்கை பார்ப்பது போன்று நாம் இதனை பார்த்திருக்கின்றோம். முன்னர் எனவே இதை கணிகருவி மூலம் எவ்வாறு கையாள ஒரு சைன் தீட்டா, அந்த தீட்டான்ற கோணத்தினுடைய பெருமதி 0.5. இதற்கு நாம் கணிகருவியை எடுத்து காண்பதற்கு தீட்டா சமன் கணிகருவியை எடுத்து ஓன் பண்றோம். 0.5 0.5 இதை அழுத்திய பின் நாங்கள் சிப்ட் கொடுக்க வேண்டும். நாம் ஷிப்ட் அமர்த்துகின்ற பொழுது அமர்த்திவிட்டு சைன் கொடுக்கின்ற பொழுது அது சைன் இன்வர்ஸ் என்று வரும். இதுதான் சைன் இன்வர்ஸ் 0.5 போது இங்கே பாகை நமக்கு கிடைக்கும், 30 பாகையாக அது இருக்கும். எங்களுக்கு தெரியும் சைன் 30 பாகை அரை என்பது நமக்கு தெரியும். சைன் 30 பாகை சைவரதசம் 5 என்பது நமக்கு முதலே தெரியும். நாம் அதை அட்டவணைப்படுத்தி இருந்தோம். அந்த வகையில் சைவரதசம் 5 கோணம் என்ன என்று கேட்கின்ற போது அது 30 பாகையாக நாம் செய்ய வேண்டியது ஓன் செய்து சைவரதசம் 5 அடித்த பின் சிப்ட் அதை நாம் அழுத்துகின்ற பொழுது எங்களுக்கு சைன் இன்வர்ஸ் எதிர் செயற்பாடு வரும். அதில் நாம் மீண்டும் சைனை கொடுக்கின்ற பொழுது இவ்வாறு அமையும். எனவே நாம் விஞ்ஞான முறை கணிகருவியை பயன்படுத்தி ஒரு கோணத்தின் சைனையோ கொசைனையோ டென்ஷனையோ காண தெரிய வேண்டும். அதே போன்று சைன் கொசைன் டென்ஷன் விகிதங்கள் பெருமானங்கள் தரப்பட்டால் கோணத்தையும் நமக்கு காண தெரிய வேண்டும். சாராம்சம், கணிகருவியை பயன்படுத்தி திரிகோண கணித விகிதங்களை காணும்போது கோணங்கள் பாகையில் அமைதல் வேண்டும்.